ஹாய்களே எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இனியா வந்து காலேஜுக்கு வந்து பாக்கியா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சிறிய நெறியிலாம் வந்து நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே அதே சமயம் அங்கே வந்து கோபி வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ராதிகா வந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்குறா. உடனே அவர் சொல்கிறார், இன்றைக்கி இனியா வந்து காலேஜில் சேர்க்கணும், நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, நீலாம் தலையிட மாட்டேன் அப்படி வாய முடிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியா அங்கே வந்து காலேஜுக்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போன உடனே இனியா வந்து உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே பிரின்ஸிபல் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு போகிறாங்க. அதுக்குள்ளே கோபி அங்கே வந்துடுறாரு. கோபி அங்கே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, நீ உள்ளே போக வேண்டாம், நானும் இனியா மட்டும் போகிறோம், நீ வெளியிலே நெல், உனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதாவது இங்கிலீஷ் கேட்டால் கூட உனக்கு தான் பேச தெரியுமா, உனக்கு தான் ஒன்றுமே தெரியாது, நீ இங்கே நெல் அப்படின்னு திட்டுறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா கதவை சாத்திர வந்துட்டு பிடிச்சிட்றேன், எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபியோடனே கதவை தாங்க ரெண்டு பேரும் போய்ட்டு கதவை அடைக்க வர்றாரு. உடனே கதவை டக்குன்னு கையால் பிடிச்சிட்டு தானும் வந்து உள்ளே வந்துடுறாங்க. மூணு பேரும் அப்புறம் பிரின்ஸிபல் ரூமில் வந்து உட்காந்துக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸிபல் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாவும் இங்கிலீஷில் நிறைய டக்கு டக்குன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு கோபி வந்து அசந்து போயிட்டார். என்ன இவன் இப்படி இங்கிலீஷ் பேசுகிறா, இவளுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எழில் செலியன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க, எப்படி என்ன சொல்லணும் இனியா காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் கடகட அதை கேட்டு வாயை பழந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டணுமே, அட்மிஷனுக்கு பணம் கட்டணும், 1.5 லட்சம் தேவையாக இருக்குது, 1.5 லட்சம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்கே 1 லட்சம் தான் அக்கௌண்ட்டில் இருக்குது, 50,000 இல்லைன்னு ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கேட்குறாரு. இங்கேயே அக்கௌண்ட்டில் பைசா கிடையாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாரு. உனக்கு ஃப்ரெண்டு உடனே, சரி சரி நான் வந்து கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறேன், ஆமாம் உனக்கு தான் இப்போ தானே உன் பொண்டாட்டி 18 லட்சரூபா கொடுத்தாங்க, அந்த பணத்தை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ராதிகா எப்போ பார்த்து என் கூட சண்டைக்கு போகிறாள், அவள் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு அவள் அக்கௌண்ட்டில் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடப்பாவே, அவ்வளோ ரூபாயும் உனக்கு கூட வச்சுக்கலையே, ஆமாம் எனக்கு கூட வேண்டாம்னு அவளுடைய அக்கௌண்ட்டில் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஃப்ரெண்டு வந்து தகச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கையில் சுத்தமாக காசு இல்லை, என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ராதியாட்ட கேட்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. ராதியாவுக்குள்ள சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து கோபி வந்து இப்போ வந்து வந்துடுறா, வெளியில் வந்தவொடனே சரி நான் போய் பணம் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் எந்த அவசியம் கிடையாது, பணம்லாம் நானே கட்டிட்டேன், 1.5 லட்சம் கட்டிட்டியான், 1.5 லட்சம் கட்டிட்டியான்னு திருப்பி திருப்பி கேட்குறேன். ஆமாம் 5 விசா பாக்கி இல்லாமல் நானே கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டு கோபி அப்படியே அசந்து போயிட்டார். நம்மக்கிட்டே வந்து பைசா கிடையாது, இவளுக்கு எப்படி 1.5 லட்சம் கிடச்சிது, இவள் எப்படி வந்து இந்த பணத்தை கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போயிட்டார். ஏன்னா பாக்கியா அந்தளவு வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ கேன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அவங்களுக்கு வருமானம் வருது. அது போக எங்கெங்கே எந்த விசேஷம் நடந்தாலும் சரி, அங்கங்கே ஒரு விசேஷம் போனாலே 1 லட்சம் 2 லட்சம் அவங்களுக்கு கிடைக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணங்கள் வந்து அவங்களுக்கு லட்சக்கணக்கில் இப்போ வந்து பணம் வந்து பொருள ஆரம்பித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதியாக வந்து இருக்காங்க. கோபியை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து இப்போ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் வந்து பணம் கேட்கணும் அவசியம் கிடையாது. உடனே காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனியா கூட வர்றாங்க. இனியா கூட வந்து கோபிக்கு வயரறிவு, எப்படி இவன் எல்லாத்தையும் வந்து சமாளித்து பைசா இவ்வளோ ரூபா எங்கேருந்து வச்சுருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திகச்சு போயிடறாரு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா எவ்வளோ பணம் வந்தாலும் வந்து கொடுக்கறது கிடையாது. அவள் வந்து கோபி என்றைக்கு வந்து கல்யாணம் பண்ணாலும் அன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சம்பளத்தை அப்படியே பேங்கில் போட்டு தன்னுடைய பொண்ணு எதிர்க்க காலத்துக்கு அப்படியே சேர்த்து வைக்கிறார். கோபி தான் எல்லா செலவையும் வந்து சேர்க்குறாரு. எல்லா செலவும் வந்து பார்த்திங்கன்னா கோபி தான் வந்து செலவு பண்ணுறாரு, 5 விசா செலவு பண்ணுறது கிடையாது. இப்போ இதனால் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபியோட ஃபேமிலிக்கு தான் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ராதிகாவுக்கு தான் வந்து எல்லா பணத்தையுமே வந்து கொடுக்குறாரு. இப்போ வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா 18 லட்சத்தை வந்து பார்த்திங்கன்னா தனக்கு கூட 5 விசா இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ராதிகா இதில் வந்து போட்டுக்க. இனியா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிய தனக்கு ஒரு
பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ண ஒரு செலவு இருக்கும், அதெல்லாம் அவர் நினச்சே பார்க்கல. நினச்சி பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா ராதிகாவுக்கு போட்டிருக்காரு. அந்தளவு பார்த்திங்கன்னா ராதிகா மேலே அவர் வந்து பாசம் வச்சுருக்காரு. கட்டின பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்து அதிக அளவு பாசம் வைக்கிறனால தான் வந்து பணத்தை வந்து இப்படி போட்டிருக்காரு. உண்மையிலே வந்து பாசமாக இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும், இனியா வந்து இவ்வளோ பெரிய பொண்ணாச்சு, நாளைக்கு அவள் கல்யாண செலவுக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இனியா பேரில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே வந்து பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து இப்படி வெளியில் வந்துட்டாங்க, ஒரு வழியாக அது காலேஜில் சேர்த்தாச்சு அப்படின்னு சந்தோஷத்தோடு வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து வெளியில் வந்துட்டுருக்காரு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாவும் சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ எல்லாமே வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். ஆதரவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.